Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 7 of PGTRB. We are discussing Commonwealth Literature. And in today's class, we begin a detailed discussion on old Soyinkas, the Lion and the Jewel. Okay, இன்னைக்கு லயன் அண்ட் ஜுவல் அப்படிங்கிற அந்த பிளே தான் பார்க்க போறோம். திஸ் இஸ் அ த்ரீ ஆக்ட் பிளே. ஓகே, அ பிளே இன் த்ரீ ஆக்ட்ஸ், எ பியூட்டிஃபுல் பிளே விச் ஸ்பீக்ஸ் அபவுட் த கல்ச்சரல் ப்ராக்டிஸ் ஆஃப் யாரூபா ட்ரைப். யாரூபா ட்ரைப்ல இருந்த ஒரு கல்ச்சரல் ப்ராக்டிஸ். வாட் இஸ் இட் கல்ச்சரல் ப்ராக்டிஸ்? திஸ் பிளே இஸ் ஃபவுண்டட் ஆன் the cultural practice of polygamy. Polygamy was considered a virtue in Yoruba tribe. Polygamy அப்படினு கேட்டிங்கன்னா one man having many wives. அப்ப யாருபா அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பிரிக்கன் ட்ரைப்ல a man, that too the fittest man, the healthy man, the male. Okay, it is worthy of the chieftain to have many wives. And we also find another concept. Enna appdi kerina, even among Yoruba tribe, which is very traditional, there is a small pull towards modernity. Appo indha novel edha patti irukku appadina, the cultural conflict between tradition and modernity. Adha vandu andha Yoruba tribe udaya oru backdrop la namakku author vandu solli irukkar. Now getting into the play, ஏன் அப்படின்னா அந்த பாலிகேமியை வச்சு க்வெஸ்சன் கேட்டுட்டா எத்தனை ஆக்ட் அப்படின்னு கேட்டா, அதனால இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு ஐ வில் டேக் யூ இன் டு த பிளே. சரி, இந்த த்ரீ ஆக்ட்ஸ் சொல்லிட்டோம். வாட் ஆர் த டைட்டில்ஸ் ஆஃப் த த்ரீ ஆக்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்னிங், நூன், நைட். தீஸ் ஆர் த டைட்டில்ஸ். மார்னிங், நூன் அண்ட் நைட், தீஸ் ஆர் த டைட்டில்ஸ் ஆஃப் த three acts. Each act will have a particular story to tell. It's a it's a sequential story. அப்படி கண்டினியூஷன் ஆ போயிட்டு இருக்கோம். மார்னிங்ல என்னென்ன விஷயம் நடந்தது, நூன்ல என்னென்ன விஷயம் நடந்தது, நைட் என்னென்ன விஷயம்லாம் நடந்தது அப்படிங்கறத பத்தி நமக்கு சொல்லுவாங்க. Now coming to the play, this play is written by Old Soyinka. நம்ம ஏற்கனவே Old Soyinka is always associated with என்ன ட்ரைப் அப்படின்னு சொன்னோம். He is associated with Yoruba tribe. A man who writes about Yoruba tribe. Okay, when it comes to Chinua Achebe, it is Igbo tribe. Hey, இவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ரைபல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால அவங்க அவங்க ட்ரைபை பத்தி பேசுறாங்க. அந்த ட்ரைபுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பத்தி அவங்களுடைய பிளேல டிஸ்கிரைப் பண்றாங்க. பர்டிகுலர்லி யாருபன், யாருபா ட்ரைப் லவ்ஸ் tradition, but there are a young generation of Yoruba tribe who are very much attached towards modernity. They are leaning towards modernity. And the modernity represent பண்ணது யாரு, யாரெல்லாம் ட்ரெடிஷனை ரெப்ரசன்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி இந்த பிளேவை வந்து நகர்த்தி இருப்பாங்க. நம்ம அதை பார்ப்போம். Now coming to the basic information, என்ன அப்படின்னா, when was the play first performed? The play The Lion and the Jewel was first performed in Africa in Ibadan Arts Theatre in the year 1959. 1959 Ibadan Arts Theatre in the play vandu enna panirukanga, it was performed and it was published in the year 1963. Idha oru puthaga vadivathil எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1963. அண்ட் வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் த பிளே? த பிளே இஸ் செட் இன் நைஜீரியா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓல் சோயங்கா இஸ் அ நைஜீரியன் ரைட்டர் அண்ட் யாருபா ட்ரைப் லிவ்ட் இன் தட் பர்டிகுலர் ரீஜன் இன் த ஜியோகிராபிக்கல் செட்டிங். அதனால திஸ் பர்டிகுலர் பிளே இஸ் செட் இன் எ யாருபா வில்லேஜ் கால் இலுநெலே. இலுநெலே, இலுநெலே அப்படிங்கிற ஒரு யாருபா வில்லேஜ்ல இந்த ஸ்டோரி நடப்பதை போல் இங்கே நமக்கு அந்த பிளே வந்து கொண்டு போயிருக்காங்க. அண்ட் திஸ் இலுநிலே இஸ் அ வில்லேஜ் அண்ட் இன் த வில்லேஜ் தேர் இஸ் அ ஸ்கூல்.
And there is a school teacher who represents modernity. And who is that school teacher who represents modernity? Abina Lekunale. Lekunale is the one who resembles modernity. Okay, so where is the village school, Abina? The village school is situated, okay, it is situated at a road by the village market behind the Oden tree, and it is close to Baroka's bedroom. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது. அண்ட் த டைம் ஃப்ரேம், இந்த நாவல் இந்த பிளே உடைய டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னா மார்னிங் நூன் அண்ட் நைட். அப்ப இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஒன் டே ஹாப்பினிங். ஒன் டே ஹாப்பினிங், ஒன் டே ஹாப்பினிங்னு உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வர மாதிரி இருக்குமே. வாட் இஸ் இட் ஒன் டே ஹாப்பினிங்? யூனிட்டி ஆஃப் டைம். ஓகே, யூனிட்டி ஆஃப் டைம். அதே நேரத்துல நமக்கு இந்த மாடர்னிட்டி அப்படின்னு சொல்ல வரும்போது ஹூ ரெப்ரசன்ஸ் மாடர்னிட்டி இந்த பிளே அப்படின்னா லக்கினலே. அதே நேரத்துல யூ வில் ஆல்சோ ஹாவ் சிதி, த ஹீரோயின் ஆஃப் த பிளே. ஷீ ஆல்சோ ஹாஸ் அ லைக்கிங் ஃபார் மாடர்னிட்டி, பட் ஆஸ் ஷீ இஸ் டார்ன் பிட்வீன் மாடர்னிட்டி அண்ட் ட்ரெடிஷன் ட்ரெடிஷன். ஏன் அவங்களுக்கு கொஞ்சம் மாடர்னிட்டி மேல கொஞ்சம் ஈர்ப்பு இருந்தாலும் பேசிக்கலி she is founded in tradition. That is why towards the end she says no to Lakunale and goes behind Baroka, the old chieftain of the village. Okay, and this play ela rendu moonu vishayangal irukku enna appadina, why does Siddhi say no to Lakunale? Lakunale is a young man, he is a handsome man, he is a school teacher, he ivlo vishayam irundhalum avan side la positive ah. லக்குநலே கிட்ட சிதி வந்து பாக்குற ஒரே குறை என்ன அப்படின்னா, லக்குநலே இஸ் அன்வில்லிங் டு கிவ் த பிரைட் பிரைஸ் விச் வாஸ் பிராக்டிஸ் இன் ஆப்பிரிக்கன் ட்ரைப். ஆப்பிரிக்கன் ட்ரைபிள்ல தெர் வாஸ் அ பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, இஃப் அ பிரைட் க்ரூம் இஃப் அ யங் மேன் வாண்டட் டு கெட் த ஹேண்ட் ஆஃப் அ லேடி, ஹி ஹாஸ் டு பே த பிரைட் பிரைஸ். அந்த பிரைட் பிரைஸ் எதுவாக வேணுமாகவும் இருக்கலாம். Yeah, it may be cattles, எது கேக்குறாங்களோ அந்த பிரைட் பிரைஸ் கொடுத்து ஆகணும். கொடுத்தால் மட்டுமே அந்த பெண்மணி ஓகே சொல்லுவோம். இது என்ன சார், நம்ம சைட்ல மாப்பிள்ளைக்கு தானே பொண்ணு கொடுக்கணும், பொண்ணு வந்து வீட்டுல இருந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிரிக்கன் ட்ரைபல் கல்ச்சர்ல பேயிங் பிரைட் பிரைஸ் வாஸ் குவைட் காமன் அண்ட் கேர்ள்ஸ் வில் சே எஸ் ஒன்லி டு மென் ஹூ ப்ரே த பிரைட் பிரைஸ். பிரைட் பிரைஸ்னே ஒரு அழகான ஒரு நாவல் இருக்கு, ஆப்பிரிக்கன் நாவல். யூ கேன் ரீட் த இம்பார்டன்ஸ் ஆஃப் பிரைட் பிரைஸ் இன் ஆப்பிரிக்கன் கல்ச்சர். அந்த பிரைட் பிரைஸ் கிடைக்காததுனால எப்படி நிறைய பெண்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தார்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. Somebody is disturbing. Kindly mute yourselves or I have to okay, mute yourself. Okay, you. வந்துருங்க. நவ் ஒரு விஷயம் வந்து திஸ் பிளே டீல்ஸ் வித் த கான்செப்ட் ஆஃப் பிரைட் பிரைஸ். த கான்ஃபிளிக் பிட்வீன் லக்குநலே அண்ட் சிதி இஸ் தட் பிரைட் பிரைஸ். லக்குநலே இஸ் அன்வில்லிங் டு கிவ் பிரைட் பிரைஸ், வேற சிதி டிமாண்ட்ஸ் தட் கல்ச்சரல் ப்ராக்டிஸ். நீ பிரைட் பிரைஸ் கொடுத்தா மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவ உறுதியா இருக்கா. இந்த பிரைட் பிரைஸ அவன் கொடுத்தானா இவ வாங்கினாலா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா ஒண்ணு சேரலையா? அப்ப சேராம போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டோரி அப்படியே நகர்த்தி கொண்டு போயிருப்பான். அதற்கப்புறம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் த பிளே ஃபோக்கசஸ் இஸ் ஓகே த கான்செப்ட் ஆஃப் பாலிகாமி விச் இஸ் செலிப்ரேட்டட் இன் ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ். பாலிகாமி, பாலிகாமி அப்படின்னா ஒன் மேன் ஓகே ஆர் மெனி உமன் மேரியிங் ஒன் மேன். பாலிகாமி இத அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலிகாமி, கேமி மீன்ஸ் மேரேஜ், பாலி மீன்ஸ் மெனி மேரேஜஸ், மெனி உமன் மேரி டு ஒன் மேன். ஏ இது இதுக்கு ஆப்போசிட் என்ன என்ன வேர்டு? ஒன் உமன் மேரியிங் மெனி மென், இட்ஸ் கால்ட் பாலி ஆண்ட்ரி. இங்க வந்து பாலி ஆண்ட்ரி இல்ல, இந்த பிளேல பாலிகாமி அப்படின்னா one man is the center of attraction and there are many women who
கோ ஆர் தே கெட் இன் டு மேரேஜ் வித் அ மேன். இப்போ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆகியிருந்தது. அண்ட் ஹூ மேரீஸ் ஹூம் அப்படிங்கிறனா, பரோக்கா இஸ் அ சீப்டன் அண்ட் ஹீ இஸ் த ஒன் ஹூ என்ஜாய்ஸ் பாலிகாமி. ஹீ இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் த லயன். ஒய் இஸ் ஹி டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ லயன்? பிகாஸ் ஹீ இஸ் அ மாஸ்குலின் கேரக்டர். ஹி இஸ் மாஸ்குலின், ஓகே, ஹி இஸ் மாஸ்குலின், ஹி இஸ் வெரி மேன்லி, தட்ஸ் த கரெக்ட் வேர்ட், வெரி மேன்லி, ஹாஸ் அ வெரி கிரேட் செக்ஸ் அப்பீல், பிசிக்கலி வெல் பில்ட், ஈவன் அட் அ வெரி ஓல்ட் ஏஜ் ஹி இஸ் ஏபிள் டு என்டைஸ் விமென் டுவர்ட்ஸ் ஹிம் அண்ட் ஹி இஸ் வெரி கால்குலேட்டிவ் இன் ரீச்சிங் இஸ் ப்ரே. இஃப் ஹி ஐஸ் அட் அ கேர்ள், ஹி வில் அப்ரோச் த கேர்ள் அண்ட் ஹி வில் பிளான் சச் அ வே அன் அட்டாக் தட் ஹி வில் கெட் த கேர்ள் பை ஆல் மீன்ஸ். இப்போ ஒரு சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஒரு தன்னுடைய வேட்டையை வந்து அது தீர்மானம் செய்து விட்ட செய்தவுடன் என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணி அந்த ஒரு பீஸ்ட் வந்து ஓட்ட பிடிக்க ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் அதை ஓட விட்டு கொஞ்சம் அது எங்க இருக்குன்னே தெரியாத மாதிரி இருக்கும். அப்புறம் அது ரொம்ப சைலண்டா அதனுடைய வேலையை பாக்குற மாதிரி காட்டும். அப்ப அந்த பர்டிகுலர் ப்ரே கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டட் நேரத்தில் என்ன பண்ணும், இட் வில் கோ அண்ட் ஜம்ப் ஆன் த ப்ரே அண்ட் ஃபீட் ஆன் த ப்ரே. தட் இஸ் த கேரக்டர் ஆஃப் அ லயன், வெரி கால்குலேட்டர். அதே மாதிரி யூ வில் ஹாவ் பரோக்கா ஹூ ப்ரப்போசஸ் டு சிதி, பட் சிதி ரெஃப்யூசஸ் ஹிஸ் ப்ரப்போசல், ப்ரப்போசல் ஃபார் மேரேஜ், டெல்லிங் தட் ஹீ இஸ் அ ஓல்ட் மேன் அண்ட் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அண்ட் ஷீ இஸ் அ he is not unfit for her. அப்படின்னு அவ என்ன பண்ணிடுவா, அவனை நோன்னு சொல்லிடுவா அவனுடைய ப்ரப்போசலுக்கு. அவன் என்ன பண்ணுவான், இதை மைண்ட்ல எடுத்துக்கிட்டு he will concoct a plan to get Siddhi and Siddhi will fall prey to his plan. Okay, and now நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்க போது, we are going to know the characters of the play. Who are the characters of the play? The main characters of the play. அப்படின்னு வரும்பொழுது ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸில் பார்க்காம முக்கியமாக கேரக்டர்னு சொல்ல வந்தீங்கன்னா ஒரு நாலு கேரக்டர் தான் இருக்கு. அந்த நாலு கேரக்டரை அப்படியே பார்த்துட்டு போவோம். ஒன் இஸ் லாக்குனலே. ஹூ இஸ் லாக்குனலே? வாட் இஸ் ஏஜ் ஆஃப் த லாக்குனலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்ல கேட்டுருவாங்க. லாக்குனலே இஸ் அ யங் மேன் ஏஜ் 23 அண்ட் திஸ் மேன் இஸ் த வில்லேஜ் ஸ்கூல் டீச்சர் அண்ட் திஸ் மேன் வாட் இஸ் ஏ லவ்ஸ் modern culture. Okay, whereas okay, you find Yoruba tribe, it is very traditional, it has its own culture, it has its own tradition, whereas the western, it is not open to western culture or the culture of the outer world, whereas Akunale is open to the western culture. He has learnt a lot. Okay, he loves the modern technological in what is it, innovation, and he is also into modern lifestyle and he is a representative character. இவர் வந்து ஏதோ ஒன்ன ரெப்ரசென்ட் பண்றாரு. எதை ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னா, he represents a young generation who favors western culture rather than their own culture. Okay, ஒரு ஆப்பிரிக்கன் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து தங்களுடைய கல்ச்சரை விட வெஸ்டர்ன் கல்ச்சரை பெரிதாக நினைக்கக்கூடிய அந்த ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ரெப்ரசன்ட் பண்றது தான் லாக்குனலி. அட் த சேம் டைம் தோ ஹி இஸ் அடாப்டிங் டு வெஸ்டர்ன் கல்ச்சர், ஹி டசன்ட் லுக் அட் விமன் பாசிட்டிவ்லி. ஓகே, இன் தட் பர்டிகுலர் சென்ஸ் ஹி இஸ் அகெய்ன் அன் ஆப்பிரிக்கன். ஹி டசன்ட் செலிப்ரேட் விமன்ஹுட். ஏ அண்ட் ஹி இஸ் அகெய்ன்ஸ்ட் பாலிகாமி. He is against polygamy. Who is against polygamy in the play The Lion and the Jewel? Abin question kedanga, it is lacunae. Then the next character, a character who represents tradition. Yaru? It is the main character, the main villain, you can call him. Hey, you can call him, you can take him as a villain, or you can call him as a pseudo hero. Baroka, Baroka the lion. He is 62, and see, a 62 years old man, a traditionalist,
And this man is very much against modern way of life. He is against modernization of Africa. And he uses his authority and craftiness to stop lacunally the modernists and the Ministry of Transportation from laying a road in the village. ஒரு ரயில் ரோடு வந்து அந்த வில்லேஜ் வழியா வரணும். ஆனா அந்த ரயில் ரோட அந்த வில்லேஜ் வழியா வராம தடுக்கிறது யாரு அப்படின்னா பரோக்கா. அப்ப அந்த ரோட அவர் வராம தடுக்கிறதுனால அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தட் இஸ் மேன் இஸ் அ ட்ரெடிஷனலிஸ்ட். ஹி டசன்ட் வாண்ட் மாடர்னிட்டி டு என்டர் இன் டு த யாரூபா லைஃப் ஸ்டைல். சரி, இவருக்கு என்ன நிக் நேம் இருக்கு அப்படின்னா, ஹி இஸ் கால்ட் த லைன் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ ஃபாக்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் கன்னிங் ட்ரிக். ஏன் இஸ் வெரி வெரி கன்னிங், அதனால ஹீ இஸ் கால் ஃபாக்ஸ். ஹீ இஸ் லயன் பிகாஸ் ஆஃப் இஸ் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹீ இஸ் த சீப்டன் இன் த வில்லேஜ். ஓகே, அண்ட் இவர் வந்து கம்ப்ளீட்டா ட்ரெடிஷனலிஸ்டா அப்படின்னா, இல்ல சார் இவருக்கும் கொஞ்சம் மாடர்னிசத்து மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹீ இஸ் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் த மாடர்ன் இன்னோவேஷன், தட் இஸ் அ ஸ்டாம்பிங் மிஷின். ஒரு ஸ்டாம்பிங் மிஷின் மேல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. மற்ற விதமான இன்னோவேஷன் எல்லாம் இவர் நோன்னு சொல்லிடுவாரு. சோ திஸ் மேன் இன் த பிளே ஆக்ட்ஸ் அஸ் அ சிம்பிள். ஏ ஹி ரெப்ரசன்ஸ் த பீஸ்ட் கால்ட் த லயன். ஓகே, ஹி இஸ் த பீஸ்ட் கால்ட் த லயன் அண்ட் இட் இஸ் ஒன்லி அ சிம்பாலிசம் விச் இஸ் எம்ப்ளாய்டு இன் த பிளே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீ இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ உமனைசர். ஹீ ஆல்வேஸ் லுக்ஸ் அட் த பெஸ்ட் விமென் அண்ட் ஹீ ட்ரைஸ் டு டேக் த பெஸ்ட் விமென் ஃபார் ஹிம் செல். இஃப் த விமென் ட்ரை டு கெட் அவே ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட், ஹீ வில் சம்ஹவ் மேக் த விமென் ஃபால் ப்ரே டு ஹிஸ் டிசைன் அண்ட் ஹீ வில் டேக் த விமென் டு ஹிஸ் பெட்ரூம் அண்ட் ஹீ வில் மேக் த விமென் ஆஸ் ஹிஸ் கான்குபைன். ஹீ ஹாஸ் மெனி வைஃப்ஸ். ஓகே, தட் இஸ் வை we call him as a lion. He radiates authority. He is a majestic character. He walks holding his head high in the village. But everybody is looking at him with awe. எல்லாரும் அவரை பார்த்து அப்படி வியந்து பார்க்குற அளவுக்கு அவர் என்ன பண்றாரு, அப்படியே ஒரு கம்பீரமான ஒரு கேரக்டராக இருக்கிறார். And he is the chief of Ilunali village. And how did he become the chief? He became the chief because his father was the patriarch of the village. And he was the chieftain of the village. And by succession, Baroka became the chief. And he was fitting into the post. சில பேர் அப்பா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பையன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டார். ஆனா இவரும் அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஓகே, சரி, இந்த பிளேல he was wielding respect in எந்த இடத்துல சார் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a beautiful play which is enacted within the play, the lion and the jewel. The lion and the jewel அப்படிங்கிற பிளேக்குள்ள அந்த யோருபா ட்ரைப் பீப்புள் இன் தட் பர்டிகுலர் வில்லேஜ் கால்ட் இலுனலே, they are presenting, they are acting a play called The Lost Traveler. And as they are very busy playing that particular play, enacting that particular play, அந்த சைட்ல யாரு வரா, பரோக்கா கம்ஸ். அண்ட் த மொமெண்ட் தே சி பரோக்கா, தே ஸ்டாப் எனாக்டிங் த பிளே அண்ட் தே ஆல் நீல் பிஃபோர் பரோக்கா, இன்க்ளூடிங் சிதி. பட் ஒன்லி ஒன் பர்சன் ஹூ இஸ் பார்ட் ஆஃப் த பிளே டஸ் நாட் ரெஸ்பெக்ட் த மேன். அந்த பர்சன் இஸ் லக்குனலு. ஹவவர் ஹி டசன்ட் நீல் பட் ஹி பௌஸ் பிஃபோர் த சீஃப். ஹலோ ஹலோ சார் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, லைட்டா பவ் மட்டும் பண்றாரு. ஹி டசன் நீல். அண்ட் திஸ் ஷோஸ் ஹவ் ரெஸ்பெக்ட்ஃபுல் இஸ் த வில்லேஜ் டுவர்ட்ஸ் பரோக்கா அண்ட் ஹவ் பவர் வீல்டிங் இஸ் திஸ் பர்டிகுலர் கேரக்டர். அண்ட் நவ் வி கம் டு த ஹீரோயின். ஹூ இஸ் த ஹீரோயின் ஆஃப் த பிளே? சிதி இஸ் த ஹீரோயின் ஆஃப் த பிளே. ஓகே, அண்ட் ஷீ இஸ் த பேலே ஆஃப் த வில்லேஜ். ஷீ இஸ் த சிண்டிலேட்டிங் பியூட்டி, பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு ராவிஷிங் பியூட்டி. ஓகே, அண்ட் இனிஷியலி ஷி ஷோஸ் சைன் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் லீனியேஜ் டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி, பட் ஆஸ் த பிளே ப்ரொசீட்ஸ் வி கம் டு நோ தட் ஷி இஸ் அ ட்ரெடிஷ்னலிஸ்ட். தொடக்கத்தில் கொஞ்சம் மாடர்னிட்டியை நோக்கி அவ போவது மாதிரி இருந்தாலும்,
நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, இந்த கோர், இந்த சென்டர் ஆஃப் ஹர் ஹார்ட், ஷீ இஸ் அ ட்ரெடிஷ்னலிஸ்ட். எப்படி சார் அவ மாடர்னிட்டிக்கு மேல கொஞ்சம் அஃபினிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, த மொமெண்ட் ஷீ கம்ஸ் டு நோ தட் த போட்டோகிராஃபர் ஹாஸ் ரீவிசிட்டட் த வில்லேஜ், ஷீ இஸ் வெரி ஹாப்பி. And the photographer is described as Lagos man, and he has a magazine where during the previous meeting our erkanave in the village ku vandapodu he has asked Siddhi to pose for several photographs. He has taken the photographs of Siddhi, and now he has come the second time with the cover photos where eludhi vechukonga how many photographs of Siddhi appeared in that particular magazine. Abdina, there were three full pages showing the image of Siddhi, the magazine which was brought by Lagos man presented three full page image of Siddhi. At the same time உங்களுக்கு question வரும், சித்திய மட்டும் போட்டோ எடுத்தாரா வேற யாரும் போட்டோ எடுக்கல அப்படினா, சித்திய ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாரு. அதே நேரத்துல அந்த வில்லேஜ் உடைய சீஃப் யாரு? Who is the chief of the village? Baroka. Baroka. He has taken a image of Baroka, and our எடுத்த photo was bit disturbing Baroka because his image was pictured next to a latrine, and it was placed somewhere down below, and the size of the photograph was very small compared to the full size image of Siddhi, and that was also a complex for Baroka. Apdi and the photo vandu paath odana he fell in love with Siddhi, and he wanted to have Siddhi for himself. Indha mari or alagi ennudaya andha purathai alangarikka vendama apdin solittu enna pandran thanudaya first wife koopuran, the chief wife. What is the name of the chief wife? The name of the chief wife is Sadaiku. Sadaiku kooptu the eldest wife of Baroka. Avarku nariya wives irukanga, adula romba mootha oru wife. Avula kooptu, ma enakku adha ponna pidichirukku, poi pesi andha ponna kootidwa, andha porathu kootidu vandru appdin sonnana avalum enna pandra, eppadiyum husband ku avada eldest wife, she is the best wife. இருந்தாலும் இப்போ ஒரு யங் கேர்ள் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் ஷி வாண்டட் டு கீப் த ஹஸ்பண்ட் ஹாப்பி. திஸ் ஹேப்பன்ஸ் இன் யாருபா ட்ரைப். த எல்டஸ்ட் வைஃப் இஸ் த ஒன் ஹூ கோஸ் அண்ட் மேக்ஸ் ஆல் த அரேஞ்ச்மெண்ட் ஃபார் த மேரேஜ் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் வித் த பெல்லி, BELLE, பெல்லினா த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன். அண்ட் திஸ் கேரக்டர் சிதி, சிதி இஸ் நவ் யூஸ்ட் அஸ் அ சிம்பிள் இன் த பிளே. The title is the title of the play na, The Lion and the Jewel. Who is the lion? Baroka is the lion, and the jewel is Siddhi. So Baroka and Siddhi nu vechirukka vendiyada ivar enna pandraru, the lion and the jewel, the predator and the prey. Ipdi kuda neenga interpret pannirukalam, but that is not given in the title. It's only a symbolic title that is given. Okay, now let's dig into this particular symbolism called the jewel. What is a jewel abdin kettingna, a jewel is a costly ornament, women, what do you say, which is loved by women. And in the play Siddhi is described as a very beautiful young man, and that is why we come to know that the Lagos based magazine has three full pages of the portrait of சிதி. ஒரு ஒரு மேகசீன்ல, லீடிங் மேகசீன்ல த்ரீ ஃபுல் பேஜ்ல ஒருத்தருடைய போட்டோகிராஃப் வருது அப்படின்னா, உண்மையாலுமே அவர் ரொம்ப அழகான ஒரு பெண்மணியாக தான் இருந்திருக்கணும். ஸோ அந்த ஒரு ஜுவல்ல அந்த லயன் தனக்காக வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறது. அதுக்கு அந்த லயன் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறதான் பிளேவாக இருக்க போகுது. Did you get that? When the three page photograph of Siddhi appeared in Lagos based magazine, Baroka became jealous of Siddhi. இந்த மாதிரி அவளுக்கு பேர் கிடைச்சிருக்கு, புகழ் கிடைச்சிருக்கு, எல்லாருமே அவளுடைய அழக பாராட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு அழகி வெளியில யாருக்கும் போய் மனைவி ஆயிடக்கூடாது. அவ
என்னுடைய அந்தப்புறத்தை அலங்கரிக்க வேண்டும். என்கிட்ட ஏற்கனவே நிறைய வைர மாணிக்கங்கள் இருக்கு, அதெல்லாம் இதையும் ஒன்னா நான் சேர்த்துக்கணும். ஐ வாண்ட் டு கீப் இட் அண்டர் மை கண்ட்ரோல். சோ ஹி வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் சிதி. Yes, that is why he is planning to take this woman. Okay, did you understand this, teachers? Okay, appa ivaru and jewel enna mari vechikka poraru appadina, is he going to keep this jewel as a very precious thing or is he going to control it? Appdin kettingana, Baroka does not respect women. He only looks at women as a tool of pleasure. Okay, neenga and the play beginning la pathinga, it's a very very disturbing description of Baroka. Baroka lies there with his bare body and with his armpit, and you find Sadaiku and the other wives, they are plucking the armpit hair one by one. That is the work given by given to the women in that particular play. So it's a very horrifying image of women that is described. That is how patriarchy in Yoruba tribe was treating women. Women was only meant for doing menial jobs or to provide sexual pleasure for men. அததான் இந்த பிளேல கொஞ்சம் கிரிட்டிக் பண்ற மாதிரி இருக்கு. So we are stopping here and we will resume. Do you have any questions here, teachers?